இந்த வீடியோல 9th Standard Max Chapter 1, Settle Languageில் Exercise உள்ள சம்சுப் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் Easy Max Channelில்ல பாருங்க, இந்த வீடியுல் தாட்ட சம்சும் பார்க்கலாம். First, verify number of a union b union c equal to number of a plus number of b plus number of c minus number of a intersection b minus number of b intersection c

ஃபஸ்ட்டு இந்த பிராக்கெட் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தா நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பண்ணணும் அப்போ ஏ யூனியன் பி யூனியன்சி கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி யூனியன்ஸி எப்படி கண்டுபிடிக்கணும் ஏபிசி மூணு செட்டையுமே எழுதி யூனியன் அப்படிங்கிறதுனால சேர்த்து எழுதணும் அப்போ ஏபிசிடிஇஎஃப் காய்ச்சி இனிமே இதில் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன்சி நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன்சின்னா இந்த ஏ யூனியன் பி யூனியன்சி கண்டுபிடிச்சிருக்குல்ல எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன்சி அப்போ அதை கவுண்ட் பண்ணணும் அப்போ செவன் இருக்குது நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன்சி என்னது செவன் இதுதான் எல்கேஹஸ் இனிமேல் ஆர்கெஹெச்எஸும் நம்ம செவன்னை கொண்டு வரணும் ஆர்கெச்சஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் சி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி மைனஸ் நம்பர் ஆஃப் பி இன்டர் செக்ஷன் சி மைனஸ் நம்பர் ஆஃப் a சி c நம்பர் ஆஃப் a intersection b intersection c இத நம்ம 7 ன்னு கொண்டு வரணும் அப்போதான் lch archs வரும் ஃபர்ஸ்ட் aங்கற செட்எல்லியாச்சு aங்கறதுல தான் गिवनதா a c e f கட்சி b b c d e f அப்புறம் c కి a b c f இனும் number நம்பர் ஆஃப் a aங்கற செட்டில் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணனும் 5 அடுத்து நம்பர் ஆஃப் b Adla 4 நம்பர் ஆஃப் c தான் இனிமே ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது ஏங்கிற செட்லையும் பிங்கிற செட்லேயும் எதெல்லாம் காமனாக இருக்குதோ அதுதான் ஏ இன்டர் பி இன்டர் செக்ஷன்னா காமனாக இருக்கிற எலமெண்ட் தான் எழுதணும் காமனாக இருக்கிறது என்னதுன்னா சிஇஎஃப் இதுதான் ஏ இன்டர் செக்ஷன் பி இனிமேல் நம்பர் ஆஃப் ஏ இன்டர் பி ஏ இன்டர்செக்ஷன் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னது ஏ இன்டர் செக்ஷன் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் எத்தனை இருக்குது த்ரீ அதனால நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து த்ரீ நெக்ஸ்ட்டு பி இன்டர் செக்ஷன் சி பி இன்டர் செக்ஷன் சின்னால் பிங்கிற செட்டையும் சிங்கிற செட்டையும் எழுதிட்டு ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து எழுதணும் காமனாக இருக்கிறது என்னது சியும் எஃப்எம் தான் இனிமேல் நம்பர் ஆஃப் பி இன்டர் செக்ஷன் சி நம்பர் ஆஃப் பி இன்டர் செக்ஷன் சின்னால் பி இன்டர் செக்ஷன் சியில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் எத்தனை இருக்குது டூ தான் இருக்குது அதனால் நம்பர் ஆஃப் பி இன்டர் செக்ஷன் சி டூ நெக்ஸ்ட் வந்து ஏ இன்டர் செக்ஷன் சி ஏ இன்டர் செக்ஷன் சின்னால் ஏலேயும் சீலேயும் அதாவது ஏங்கிற செட்லையும் சிங்கிற செட்லையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து எழுதுறது தான் ஏ இன்டர் செக்ஷன் சி அப்போ இதில் காமனாக இருக்கிறது என்னதுன்னா ஏ சி எஃப் இனிமேல் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ஏ இன்டர் செக்ஷன் எத்தனை எலமெண்ட் இருக்குது த்ரீ அதனால நம்பர் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் சிங்கிறது த்ரீ நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி மூணுக்குமே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் இன்டர் என்னது காமனாக இருக்கிற எலமெண்ட் அப்போ ஏ பி சி மூணு செட்டையும் எழுதி மூணுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட் என்னது சி எஃப் தான் அதனால நம்பர் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி சி இன்டர் சி என்னது டூ இனிமே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும் ஒவ்வொரு வேலையும் அதாவது நம்ம எல்லாம் நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் பி நம்பர் ஆஃப் சி நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்பர் ஆஃப் ஏ இன்டர் பி இன்டர் செக்ஷன் சி நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ்லாம் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே என்ன வருது செவன் வருது நமக்கு எல்கேஹஸும் செவன் தான் வந்தது ஆர்கேச் செவன் தே ஃபோர் எல்கேச் ஈக்வல் டு ஆர்கேச் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூட் நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் ஏ ஈக்குவல் டு ஒன் த்ரீ ஃபைவ் பி ஈக்குவல் டு டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சி ஈக்குவல் டு ஒன் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதையும் அதே தான் ப்ரூவ் பண்ணணும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா எல்கேச் ஈக்குவல் டு ஆர்கேச்சஸ் தான் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட்டு எல்கேச்எஸ் பார்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும் எல்கேச்எஸ் என்னது நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி இதில் ஃபஸ்ட்டு குள்ள இருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி ஏ யூனியன் பி யூனியன் சின்னால் யூனியன்னாலே எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சின்னால் மூணு செட்டையும் சேர்த்து எழுதணும் எனது ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் இனிமேல் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன்ஸின்னா இந்த ஏ யூனியன் பி சி நம்ம கண்டுபிடிச்சதில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணணும் எத்தனை இருக்குது சிக்ஸு அதனால் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி சிக்ஸு இதுதான் எல்கேஹஸ் நெக்ஸ்ட் ஆர்கேச் ஆர்கேஜஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் பி பிளஸ் நம்பர் ஆஃப் சி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி மைனஸ் நம்பர் ஆஃப் பி செக்ஷன் சி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் சி பிளஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி இதையும் சிக்ஸ்ன்னு கொண்டு வரணும் அப்போ தான் எல்கேச் வரும் ஃபர்ஸ்ட் ஏ இன்டர் செக்ஷன் பி போட்டுக்கலாம் ஏ இன்டர்செக்ஷன் பிளான் என்னது ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் எழுதிட்டு இன்டர்செக்ஷனா ரெண்டுக்கும் காமனாக உள்ள எலமெண்ட் இதுக்கு காமனாக உள்ளது என்னது த்ரீ ஃபைவ் இனிமேல் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அங்கே ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அதில் டூ எலமெண்ட்டு தான் இருந்தது அதனால நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் செக்ஷன் பி டூ நெக்ஸ்ட் வந்து பி இன்டர் செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் சின்னா பிங்கிற செட்டையும் சிங்கிற செட்டையும் எழுதிட்டு ரெண்டுக்கும் காமனாக உள்ள லெமென்ட் எடுத்து எழுதணும் இதில் காமனாக இருக்கிறது ஃபைவோ சிக்ஸும் இனிமேல் நம்பர் ஆஃப் பி இன்டர் செக்ஷன் சி பி இன்டர் செக்ஷன் சி என்னது வருது டூ தான் வருது நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி ஏங்கிற செட்டையும் சிங்கிற செட்டையும் எழுதிட்டு ரெண்டுக்கும் காமனாக உள்ள இலமென்ட் எழுதணும் இதில் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது ஒன்று ஒன் அண்டு ஃபைவ் அதனால் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி எனது டூ நெக்ஸ்ட்டு ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி மூணுக்குமே இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்போது ஏபிசி மூணு செட்டையும் எழுதி இன்டர் செக்ஷன் அப்படின்றதுனால இதில் காமனாக இருக்கிற எலமெண்ட் மூணுலேயுமே காமனாக இருக்கிற எலமெண்ட் என்னது ஃபைவ் மட்டும்தான் தான் அதனால் சிங்கிள் டன் ஃபைவ் இனிமேல் நம்பர் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி இதில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிறனால நம்பர் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இன்டர் செக்ஷன் சி என்னது ஒன்று இனிமேல் நம்பர் ஆஃப் ஏ அதாவது அங்கே கிவன் கொடுத்துருந்தா ஏ செட்டில் எத்தனை இளம் இருந்தது த்ரீ அடுத்து நம்பர் ஆஃப் பி ஃபோர் நம்பர் ஆஃப் சி ஃபோர் இனிமேல் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் அப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்னதுன்னா சிக்ஸ் நமக்கு எல்கேஹஸும் சிக்ஸ் தான் ஆர்கேச்எஸ்ஸும் சிக்ஸ் தேர் ஃபோர் எல்கேஹஸ் ஈக்குவல் டு ஆர்கேச்சஸ் ஹென்ஸ் இட் இஸ் ஃப்ரூடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ